بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على رسوله الكريم صلى الله عليه وسلم. أما بعد، فيقول سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أأمنتم من في السماء أن يخسف بكم الأرض فإذا هي تمور، أم أمنتم من في السماء أن يرسل عليكم حاصبا فستعلمون كيف نذير. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: ألزم الاستغفار، أو كما قال عليه الصلاة والسلام: اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய கிருபையும் நம் மீது ஒளியட்டுமாக. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருளட்டுமாக. நம்மை விட்டு பிரிந்து விட்டு நம்முடைய குடும்பத்தாருடைய கபரை அல்லாஹாலா பிரகாசமாக, ஒளிமயமாக, சொற்கத்துறை பூஞ்சலையாக ஆக்கட்டுமாக என துவா செய்து துவங்குகின்றேன். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே எதுவும் நிரந்தரம் இல்லை, யாரும் நிரந்தரமாக இருந்ததில்லை, இருக்கப் போவதில்லை. இந்த உலகத்திலே இன்பம் துன்பம் மாறி வரும், சோகமும் சுகமும் மாறி வரும், நோயும் சுகமும் மாறி வரும், ஏழ்மையும் செழிப்பும் மாறி வரும், வாலிப வயதும் வயோதிக வயதும் மாறி வரும். ஒரு நேரம் வரும், மனிதனுடைய உடலிலிருந்து அல்லாஹுவால் விதிக்கப்பட்ட உயிர் அல்லாஹுவை நோக்கி சென்றுவிடும். இது உலகத்தில் யாரும் மறுக்க முடியாத உண்மை. எல்லா நபிமார்களுக்கும் ஏற்பட்ட ஒன்று, எல்லா பேரரசர்களும் சந்தித்த ஒன்று, எல்லா ஏழையவர்களும் சந்தித்த ஒன்று, எல்லா ஆண்களும் பெண்களும் சந்தித்த ஒன்று, நாமளும் சந்திக்க இருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை நம்மை ஒவ்வொரு நாளும் சிந்திக்க தூண்ட வேண்டும். இந்த உலகத்திலே மனிதர்கள் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறார்கள். உலகத்தில் பலவிதமான மௌத்துகள், பலவிதமான மரணங்கள் நடக்கிறது. மனிதனுக்கு மௌத்து வீட்டிலேயும் மருத்துவமனையிலேயும் வரலாம், மனிதனுக்கு மௌத்து ரோட்டிலையும் வரலாம், மைதானத்திலையும் வரலாம், மனிதனுக்கு மௌத்து அல்லாஹுடைய பள்ளிவாசலிலும் வரலாம், மனிதனுக்கு மௌத்து கடை வீதியிலும் வரலாம், மனிதனுக்கு மௌத்து திருமண வீட்டிலையும் வரலாம், மனிதனுக்கு மௌத்து குழந்தை பிறந்த இன்பத் தருணத்திலும் வரலாம், மனிதனுக்கு மௌத்து வீட்டிலே தூங்கி கொண்டிருக்கும் போதும் ஏற்படலாம். இது அல்லாஹ் விதித்த விதி. உலகத்தில் யாரும் இதை மாற்ற முடியாது. அருமையானவர்களே, அல்லாஹுக்காண்டி நாம் நம்மளை சற்று படம் போட்டு பார்த்து நம்மளை பரிசுத்தப்படுத்த, நம்மளை தூய்மைப்படுத்த கடமை பெற்றிருக்கிறோம். அல்லாஹுடைய வேதனைகள் உலகத்திலே பல கோணங்கள் வந்து கொண்டிருக்கிறது, பல கோணங்களில் வேதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரும் துயரம் இந்தியா முழுவதும் அல்ல, முழு உலகத்திலும் பெரும் துயரம் ஏற்பட்டிருக்கிறது. கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வயநாட்டினுடைய இந்த நிலச்சரிவு எவ்வளவு பெரிய சோகத்தை மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 198 பேருக்கு மேல் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள், 200 பேருக்கு மேல் போய்விட்டார் என்ற தகவல்கள், பலர்கள் அடையாளம் காண முடியவில்லை. இவைகள்லாம் மீட்டெடுக்கப்பட்ட ஜனாசாக்கள், ஜடலங்கள், ஆனால் பலருடைய நிலைகள் என்னவென்று தெரியாத சூழல். இது போன்ற இடரான சூழ்நிலைகள் உலகத்தில் அவ்வப்போது ஏற்படுகின்றன. 2004 ஏற்பட்ட சுனாமி, கிபி 1703 ஜப்பானில் ஏற்பட்ட இடர்பாடுகள்,
கிபி 1700 2004 வரை பெரும் பெரும் துயரங்களை உலகம் சந்தித்திருக்கிறது. இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, சைனா போன்ற பல நாடுகளில் பெரும் பெரும் சோதனைகள் நடந்திருக்கின்றன. இப்பொழுது கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனை நாம் கடந்து போயிடக்கூடாது. அவ்வப்போது இதுதான் நடக்கிறது. ஒரு இடத்துல ஒரு விபத்து, ஒரு இடத்துல இயற்கை சீற்றம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடந்து போய்விடுகிறோம். ஆய்வு செய்யப்படுகிறது, ஏன் நடந்தது, என்ன காரணம். ஆய்வாளர்களும் விஞ்ஞானிகளும் புவியியல் வல்லுநர்களும் பல ஆய்வுகளை சொல்லி பல கருத்துக்களை சொல்லி இதனால் இது ஏற்பட்டது என்று சொல்லிவிடுகிறார்கள். நாமளும் கடந்து போய்விடும். அருமையானவர்களே, உலக மக்கள் இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கட்டும், நாம் மூமின்கள், நாம் அல்லாஹுவை நம்பியவர்கள், அல்லாஹுடைய வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியனை ஏற்றுக்கொண்டவர்கள். நாம் என்ன செய்யணும்? இந்த நேரத்தில் மூமின்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய பாடத்தை நன்கு படிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எந்த ஒரு வஸ்துவும், உலகத்தில் எந்த ஒரு அணுவும் சுயமாக அசையாது, சுயமாக செயல்படாது. அத்துணையும் அல்லாஹுடைய ஆர்டர், அத்துணையும் அல்லாஹுடைய கட்டளை, அத்துணையும் அல்லாஹுடைய ஏவல். இதை கொண்டுதான் உலகத்துடைய செயல் நடந்து கொண்டிருக்கிறது என்பது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஒரு மரத்தினுடைய ஒரு இலை கூட அல்லாஹுடைய ஆர்டர் இல்லாமல் மரத்திலிருந்து கீழே விழுந்து விடாது. இவ்வளவுடைய நிலச்சரிவு அது தானாக இயங்கி விடாது. புவியியல் வல்லுநர்கள் சொல்லுவார்கள், 18-12 தட்டுகளால் அமைக்கப்பட்டது பூமி. அது ஒரு முட்டை வடிவத்தை போன்று அதில் 12 தட்டுகள் அப்படியே அடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தட்டு இன்னொரு தட்டின் மீது சற்று உராசும் பொழுது, ஒரு தட்டு இன்னொரு தட்டின் மீது சற்று மோதும் பொழுது அங்கு நிலச்சரிவு ஏற்படும் என்பதாக உலக தந்தைய புவியியல் வல்லுநர்கள் சொல்வார்கள். அதை ஏற்போம் ஏற்காமல் போகும், ஆனால் உலகத்தில் எந்த ஒரு வஸ்துவும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் நடைபெறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள், பெருமானாரோடு சஹாபா பெருமக்கள் நாம் இருக்கிறார்கள், பெரும்பெரும் மூத்த நபித்தோழர்கள் நாம் இருக்கும் பொழுது பூமி அதிர்வு ஏற்படுகிறது, சற்று பூமியுடைய சின்ன அசைவு ஏற்படுகிறது, நபித்தோழர்கள் எல்லாம் பயந்து பீதி அடைகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, என் பாசமிகு தோழர்களே, அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கின்றான், அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கின்றான், தௌபா செய்து கொள்ளுங்கள், இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்டு உங்களுடைய சோதனைகள் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் ஓரத்தில் ஏற்பட்ட பூகம்ப நேரத்தில் நபித்தோழருக்கு கொடுத்த பாடம். அருமையானவர்களே, கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு ஒரு சோகத்தை ஏற்படுத்துகிறது. சில உதவிக்கரங்களை நீட்டிவிட்டு கடந்து போயும் அப்படி அல்ல. இதே நிலை நாளைக்கு நமக்கும் ஏற்படலாம், இதே நிலை நாளைக்கு நமக்கும் ஏற்படலாம். எப்படி ஏற்படலாம், ஏன் ஏற்படுகின்றது? புவியியல் வல்லுநர்கள், ஆய்வாளர்கள் சொல்லட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், உலகத்தில் சில காரியங்கள் நடந்தால், உலகத்தில் சில பாவங்கள் நடந்தால், உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றமான சில விஷயங்கள் அரங்கேற்றப்பட்டால், இது போன்ற காரணங்களை நீங்கள் எதிர்பாருங்கள், நிலநடுக்கத்தையும் பூகம்பத்தையும் கல்மாறி மழைகளையும் கடும் சுழற்சி காற்றுகளையும் நீங்கள் எதிர்பாருங்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். என் சமுதாயத்திலே மது மிகைக்கப்பட்டு விட்டால், மது மிகைக்கப்பட்டு விட்டால் அல்லாஹுவின் சோதனை எதிர்பாருங்கள். அருமையானவர்களே, நாம் முஸ்லிம்கள், இஸ்லாமிய ஊரிலே வாழ்ந்து வருகின்றோம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய இளைய தலைமுறையினருடைய பண்பாடுகளும் அவருடைய விழுமியங்களும் இன்றைக்கு எதை நோக்கி போகிக் கொண்டிருக்கிறது சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இளைஞர்கள் அடிமையாக கிடக்கிறது அவனுடைய உயர் ஆணைகளுக்கல்ல, இளைஞர்களுடைய அடிமைத்தனம் இன்றைக்கு போதை பொருளில் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த கசப்பான உண்மை. அருமையானவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மது அதிகரிக்கப்பட்டு விட்டால் இந்த பூகம்பத்தை எதிர்பாருங்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலில், அல்லாஹ்வுடைய புனிதமான பள்ளி வாயிலில் உலக பேச்சுக்கள் பேசப்பட்டால் பூகம்பத்தை எதிர்பாருங்கள்.
அருமையானவர்களே, நான் பயான் பண்ணலை, பயான் பண்ற அளவுக்கு என் மனோநிலைகள் இல்லை, என் உடம்பும் இல்லை, என் மனோநிலையும் இல்லை. பெரும் சோகத்தில் நான் இருக்கிறேன். சில கருத்துக்களை பரிமாறுகிறேன், சுய பரிசோதனை செய்யணும். பள்ளி வாசல்களில் உலக பேச்சுக்கள் பேசுவது அதிகமாகிவிட்டால் பூகம்பத்தை எதிர்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலுக்கு வரக்கூடிய தன்மைகள் நம்மள்ட குறைந்து போயிருச்சு. அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலுக்குள் வந்துவிட்டோம், அல்லாஹ் பாக்கியத்தை தந்தான், சில மக்களை நம்ம அனுப்பிவிட்டார் என்று சொன்னால் நாம் எதில் ஈடுபடுகின்றோம்? இங்கு பள்ளி வாசல் வந்து இந்த மொபைலை திறக்கிறோம், இங்கு பள்ளி வாசல் வந்து முழு உலகத்துடைய எல்லா சாம்ராஜ்யத்துடைய சகட்டு மேனி தகவல்களை இங்கு படித்துக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். இது இன்றைக்கு உலகத்தில் அதிகமாகிவிட்ட அருமையானவர்களே, இந்த பள்ளி வாசல் மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு உலகத்திலே பிரியமான கஅபாவின் ஆலயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதீனத்து மஸ்ஜிதுல் நபவி, அந்த இரண்டு புனித தலங்கள் பள்ளி வாசல்களிலும் ஹஜ்ஜுக்கு செல்பவர்களும் உம்ராவுக்கு செல்பவர்களும் இந்த முசீபத்தான உலகத்துறை தகவல்களை சரமாரியாக பேசி வரக்கூடிய சோக நிலைகளை காணுகிறோம். இது உலகத்தில் பூகம்பம் அல்ல, உலகத்தில் புயல் காட்டுகளையும் உலகத்தில் செந்நிற மலைகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு காரியம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அருமையானவர்களே, நம்மளை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அதனால் நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம். அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலுக்கு வரக்கூடிய வருகையை அதிகப்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலில் உலக பேச்சுக்களை தவிர்ப்போம். அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலுக்கு வாருங்கள், இரண்டரை காத்து தொழுகுங்கள், வெளியே உட்காருங்கள். அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலுக்கு வாங்க, இரண்டரை காத்து தொழுதுட்டு உட்காரக்கூடிய பழக்கத்தை உருவாக்குங்க, மிக முக்கியமான பழக்கம். எல்லோருக்கும் தெரியும், நேற்று நமது ஊரில் நடந்த ஜனாசா, தமிழகம் முழுவதும் மக்கள் அலையலையாக வந்தார்கள். பல ஊரிலிருந்து நடத்தில நண்பர்கள் தொடர்பு கொண்டார்கள். என்னமோ தெரியவில்லை, எத்தனையோ ஜனாசாக்களில் கலந்து இருக்கிறோம், ஆனால் இந்த ஜனாசாவில் எங்கள் அறியாமல் ஒரு சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. பள்ளி வாசலுக்குள் சென்றோம், மறைக்காய் பள்ளி வாசலுக்குள் சென்று ரெண்டரை காத்து தஹியத்துல் மஸ்ஜித் தொழுது விட்டு அந்த இரங்கல் கூட்டத்தில் அமர்ந்தோம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தான் என்று தமிழகத்தினுடைய மூளை முடுக்கள் அந்த அன்பு தோழர்கள் ஜனாசாவில் கலந்தவர்கள் சொன்ன தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அருமையானவர்களே, மிக முக்கியமான சுண்ணத். பள்ளி வாசலுக்கு வர்றீங்களா, வந்தவுடனே ரெண்டரை காத்து தொழுகுங்க, தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தின் துவாவை கேளுங்களே. யாருக்கு தேவையில்லை, எல்லாம் கிடைச்சிருச்சா, காசு கிடைச்சிருச்சு, பணம் கிடைச்சிருச்சு, வீடு கிடைச்சிருச்சு, பிசினஸ் கிடைச்சிருச்சு, லைஃப் செட்டில்மெண்ட் ஆயிருச்சு, எல்லாம் நினைச்சு கொண்டிருப்போம். நல்ல மூத்து கிடைக்கணுமே, நல்ல மூத்து கிடைக்கணுமே, சொர்க்கத்துக்கு போகணுமே, இதை எல்லாவிடத்தில் கடைசி வரை கேட்க வேண்டுமே. ஆஸ்பத்திரியில இருக்கலாம், மருத்துவமனையில் இருக்கலாம், ஆனால் என்னுடைய கடைசி வாசகம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ மனுஷனோடு இந்த உலகத்தை விட்டு போகணும். இதற்கு அல்லாவிடத்தில் பிச்சையை கேட்க வேண்டும். பள்ளி வாசலுக்கு வாங்க, ரெண்டு அக்கா தொழுதுட்டு அல்லாவிடத்தில் இந்த துவாவை கேளுங்க. ஒன்றரை நாட்களாக பட்டுக்கோட்டையில் மருத்துவமனையில் என்னுடைய வாப்பாவை வைத்துவிட்டு மருத்துவர்களுடைய ஆலோசனை, இதற்கு பிறகு தாங்க அதை வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள். பல டாக்டரோடு பல ஆலோசனைகள். ஒரு மருத்துவர் சொன்னார், ஒரு நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம், வியாழக்கிழமை சாயந்தரம் உங்கள் ஒரு சிபாவுக்கு கொண்டு செல்லுங்கள், வெள்ளிக்கிழமை வெறும் தாக்கு பிடிக்கும் என்று நல்ல மருத்துவர் சொல்கிறார். புதன்கிழமை மகரிபில் 6:20 இந்த தகவலை சொல்கிறார் தேர்ச்சியான மருத்துவர். மகரிப் தொழுகைக்கு போகிறேன், போகிவிட்டு வருகிறேன், இன்னொரு மருத்துவர் வேறு ஒரு தகவலை சொல்கிறார், வாய்ப்பு இருக்குது, ஒரு நாள் ஒன்றரை நாள் தூங்கவில்லை, அதனால் என்னுடைய மச்சான் அழைத்து நீ இரவு பார்த்துக்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், பஸ் ஏறு வீடு இறந்து இறங்குறேன், வீடு வந்து இறங்கி வீட்டுக்குள் போய் உட்காருகிறேன், போன் வருகிறது. அடுத்த மருத்துவர் வருகிறார், 1 மணி நேரம் கூட உயிர் தாங்காது, எடுத்து செல்லுங்க, என்ன செய்யலாம் கேட்கிறார். மச்சா ஒண்ணும் செய்யாத, ஆம்புலன்ஸ் குடி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லிட்டேன். யார்கிட்ட இதுக்கு நான் கருத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆம்புலன்ஸ் குடி வீட்டுக்கு கொண்டு வந்தது. 25 நிமிஷம் ஒரு 35 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துச்சு ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ் வந்து அங்கு பல ஆலோசனைகள் நண்பர்கள் கொடுக்கிறாங்க, கொஞ்சம் ஆக்சிஜன் கொடுக்கலாம், சங்கத்தை அணுகலாம், எஸ்டிபி தோழர்களை அணுகலாம், தமுமுகவை அணுகலாம், அவங்கள்ட்ட இந்த ஆக்சிஜன் வாங்கி வைக்கலாம், பல ஆலோசனைகள். வேண்டாம், முடிவாயிருச்சு. நண்பர்கள் சொன்னார்கள், பிஸ்மில்லா என்று நீங்க ஆக்சிஜன் அமர்த்துங்க. அந்த ஆக்சிஜன் தொடரை அமர்த்துகிறேன், டீச்சர்லேருந்து கீழே இறக்குகிறோம், வீட்டுக்குள் உள்ளே கொண்டு போகிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமாவை சொல்லிக்கொண்டே போகிறேன். எந்த இடத்துல என்னோட அப்பா காலமெல்லாம் தஹஜ்ஜத் தொழுதார்களோ,
எந்த இடத்துல என்னுடைய அப்பா காலம் எல்லாம் அல்லா 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 என்று ஜிக்ர் செய்தார்களோ அந்த இடத்துல போய் வண்டியை நிறுத்தி ஒரு 13 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறேன். 3 நாட்களாக வாய் திறக்கவில்லை, 3 நாட்களாக கண்ணு திறக்கவில்லை. அல்லாஹ் கண்ணை திறக்க வைக்கிறான், அல்லாஹ் நாவை திறக்க வைக்கிறான். கண் திறந்து பார்த்து நாவை திறந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் 3 வாசகத்தோடு கண் முடிகிறது, நாவு முடிகிவிட்டு. அருமையானவர்களே, அல்லாஹுக்கு கோடி சுக்குர் செய்தேன், நன்றி செய்தேன். 8 ஆண்டுகள் மரணப்படுக்கையிலே படுத்தவர்கள், படுக்கையிலே இருந்தவர்கள், சிகிச்சை இருந்தவர்கள், கடைசி நேரத்தில் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை சொல்லி பெற்ற மகனுடைய காதில் கேட்கும்படி அல்லாஹ் செய்தாரே, இது அல்லாஹ் போட்ட மாபெரும் பிச்சை என்று அல்லாஹுக்கு சுக்குர் செய்த. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட மூத்துகள் நமக்கு கிடைக்க அல்லாஹ்விட்ட பள்ளிவாசலுக்கு வந்து துஆ செய்யுங்கள். பள்ளிவாசலில் வந்து வீண் பேச்சுக்கள் பேசாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளிவாசலில் உலக பேச்சுக்கள் வீண் பேச்சுக்கள் ஏற்பட்டால் இது போன்ற நிலச்சரிவுகளை எதிர்பாருங்கள், கடும் பூகம்பத்தை எதிர்பாருங்கள். அடுத்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நண்பர்களை திருப்திப்படுத்த, நண்பர்களை திருப்திப்படுத்த பெற்ற தாய் தந்தையருடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத மகன்கள் உருவாகிவிட்டான். நண்பர்களை திருப்திப்படுத்த பெற்ற தாய் தந்தையர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத மகன்கள் உலகத்தில் உருவாகிவிட்டால் இது போன்ற பூகம்பத்தை எதிர்பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு நட்பு வட்டாரங்கள் எவ்வளவோ இருக்கின்றன, பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தை உடைத்து விட்டு, அவருடைய உள்ளத்தை பால்படுத்தி விட்டு உன் நண்பனை எவ்வளவு நீ சந்தோஷப்படுத்தினாலும் அல்லாஹுடைய வேதனை வந்துவிடும் என்பதாக அல்லாஹுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. நமக்கெல்லாம் தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள், உலகத்தை விட்டு போயும் இருக்கிறார்கள். அவர்களை சந்தோஷப்படுத்துவது இஸ்லாமிய கடமைகளின் முக்கியமான கடமை. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொன்னார்கள், இது போன்ற காரியங்கள் பூகம்பத்தை எதிர்பார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜகாத் கொடுப்பதை, ஜகாத்து கொடுப்பதை மிகப்பெரிய சுமையாக கருதக்கூடிய காலம் வந்துவிட்டால் இது போன்ற வேதனைகளையும் நீங்கள் எதிர்பாருங்கள். சுமையானவர்களே, அல்லாஹுடைய கடமை ஜகாத், சந்தோஷமாக கொடுங்க. சதக்காக்களை தர்மங்களை சந்தோஷமாக கொடுங்க. கேட்டு வரும் பொழுது இல்லை என்று சொல்லக்கூடிய மனம் வரவே கூடாது. அல்லாஹுடைய தூது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸில் வரும், ஜூ வாரி வழங்கும் வள்ளல் பெருமானார் நண்பனுக்கும் விரோதிக்கும் அள்ளி கொடுப்பார்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அள்ளி கொடுப்பார்கள், தேவையுள்ளவர் தேவையில்லாதவர் அத்தனை பேருக்கும் கொடுக்கும் பண்பாடு உள்ளவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்கள், அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், ஜகாத் கடமையானவர்கள். தயவு செய்து ரமலானுடைய மாதம் மட்டும் நீங்கள் ஜகாத் கணக்கை எதிர்பார்க்காதீங்க. ஆண்டு முடிந்துவிட்டால் ஜகாத், எப்பொழுது ஆண்டு முடிகிறது, இப்பொழுது நான் ஜூலையில் இருக்கிறேன், ஜூலை முடிந்த மாதத்தில் இருக்கிறேன், இப்பொழுது சென்ற ஆண்டு நான் வியாபாரத்தை இப்போது துவங்கியிருந்தால் எனக்கு இன்றைக்கு ஜகாத்து கடமை. வரக்கூடிய ரமதான் வரை வெயிட் பண்ண கூடாது. மார்க்கம் அது சொல்ல, ரமதான்ல ஜகாத்து கொடுன்னு மார்க்கம் சொல்லலை, ரமதான்ல ஜகாத்து கொடுன்னு மார்க்கம் சொல்லலை. ஜகாத்து கொடுத்தால் நன்மை கிடைக்கும் அதிகமாக. ஆனால் ஜகாத்துடைய கணக்கு எப்பொழுது உங்கள் கையிலே பணம் வந்ததோ, அந்த பணம் ஒரு ஆண்டு எந்த டேட்ல முடிகிறதோ அப்போ ஜகாத்து கடமை. இந்த ஜகாத்துகளை சுமையாக கருதாமல் மனமுவந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உலகத்தில் இது போன்ற பூகம்பங்கள் நிலச்சரிவுகள் ஏற்படாத. அருமையானவர்கள், ஏற்பட்டுவிட்ட இந்த வயநாட்டினுடைய இந்த சோகங்கள் நாளை நம்மையும் அண்டலாம். நம்மிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் காலையிலேயும் மாலையிலேயும் மழையும் காற்றும் தண்ணீரும், மழையும் காற்றும் தண்ணீரும் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறதாம். அல்லாஹ் நான் அத்து மீறவா நின்று விடவா, மழை கேட்கிறதாம், காற்று கேட்கிறதாம், தண்ணீர் கேட்கிறதாம், யா அல்லாஹ் இந்த ஊரில் அத்து மீறி விடவா நின்று விடவா. அல்லாஹ் சொல்லுவான், அத்து மீறாதே, நல்லவர்கள் இருக்கிறார்கள், நின்று விடும். அத்து மீறு, இந்த ஊரில் உள்ளவன் பள்ளிவாசலில் வீண் பேச்சு பேசுகிறான், அத்து மீறு, இந்த ஊரில் உள்ளவன் மது கலக்கம் செய்கிறான், அத்து மீறு, இந்த ஊரில் உள்ளவன் ஜகாத்துகளை கொடுப்பதில்லை, அத்து மீறு, இந்த ஊரில் உள்ளவன் தாய் தந்தையர்களை வேதனைப்படுத்துகிறான், அத்து மீறு என்று அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டால் இந்த பூமி நிலநடுக்கம், இந்த தண்ணீருடைய சுனாமி, மழை, என்னென்ன சோதனைகளோ அத்தனையும் வந்துவிடும் என்பதை அல்லாஹ்வுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதியப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்மளை சுய பரிசோதனை செய்து நம்மளை மாற்றிக்கொள்ள முயல வேண்டும். இந்த வயநாட்டு மக்களுடைய துயரங்கள் போக்கப்படுவதற்கு துவா செய்ய வேண்டும். துவாவில் குறை செய்யக்கூடாது. உங்களால் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்யுங்கள்.
பணத்தையும் கொடுங்கள், துவாவையும் செய்யுங்கள், உங்களையும் சீர்தூக்கி படுத்துங்கள். தமிழ் மாநில ஜமாஅத்துலமா சார்பாக, தமிழ் மாநில ஜமாஅத்துலமா சார்பாக இன்றைய ஜும்மாவிலும் அடுத்த ஜும்மாவிலும் முழு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசலிலும் இந்த நிலச்சரிவில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களுடைய துயர் துடைப்பதற்காக வேண்டி நிதி திரட்ட நமக்கு அறிவுபடுத்தி இருக்கிறார்கள், கட்டளையிட்டு இருக்கிறார்கள். எனவே ஜும்மாக்களில் நீங்கள் நிதியை கொடுங்க, ஜும்மாவுக்கு பிறகும் கொடுங்கள். தயவு செய்து அருமையானவர்களை கணக்கு பார்க்காதீங்க. அங்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோகங்கள், கேரள அரசு சொல்லியிருக்கிறது, தயவு செய்து யாரும் மீட்பு பணிக்கு வந்து விடாதீர்கள், தயவு செய்து யாரும் மீட்பு பொருள்களையும் அனுப்பாதீர்கள், தயவு செய்து பாதிக்கப்பட்டு விட்ட மக்களுக்கென உணவுகளையும் துணிகளும் அனுப்பாதீர்கள். அத்துணையை நாங்கள் கட்டமைப்பில் வைத்திருக்கிறோம், இப்பொழுது இது மட்டும் செய்து கொண்டிருக்கிறோம். பாதிப்புள்ளானவர்களுடைய உயிர்களையும் பாடிகளையும் ஜடலங்களையும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். மீட்பு பணி ஒரு வாரத்துக்கு பிறகுதான், அப்பொழுதுதான் எவ்வளவு கோடி தேவை என்பதை நாங்கள் அறிவிக்க முடியும் என்பதாக கேரள அரசு அறிவித்து இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நேரத்திலே நாம் தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹுக்காண்டி அந்த மக்களுடைய சோதனைகள் துயரங்கள் போகுவதற்காண்டி கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, மூத்தானவர்கள் யார் என்று பார்க்காதீர்கள். முஸ்லீமா காபிரா? சில சகோதரர்கள், இது முஸ்லீம் இல்லையே, கொஞ்ச பேர் தான் முஸ்லீம்கள், அதிக பேருக்கு மாற்று மதம், இது ஒரு இஸ்லாமியம் சொல்லக்கூடிய வாசகம் அல்ல. மனிதன் என்பதை பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் எங்கேயுமே நீ முஸ்லீமுக்கு ஜகாத், முஸ்லீமுக்கு சதக்கா கொடு என்று சொல்லல, நீ குடு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதிக்கப்பட வேண்டும் முஸ்லீமா ஹிந்துவா என்று பார்க்கவில்லை, மனிதன் என்பதை இஸ்லாம் உலகத்திற்கு சொல்லது. எனவே இந்த நேரத்தில் மாற்று மத சகோதரர்கள் பெரும் சோகத்தில் சிக்கி இருந்தால், அதற்கு முன்னிலை நிற்பவர்கள் முஸ்லீம்கள். தமிழகத்தில் வரலாறு படைத்திருக்கிறோம். எங்கெல்லாம் துயர் சம்பவங்கள் நடந்ததோ அங்கெல்லாம் முன்னிலை நின்றவர்கள் முஸ்லீம் சமுதாயம் என்ற வரலாறு நமக்கு இருக்கிறது. அந்த வரலாற்றை மீண்டும் நிரூபிக்கும் வண்ணமாக கேரளாவுடைய ஏற்பட்டிருக்கிற இந்த சோகத்தை நீக்குவதற்கு உங்களால் முடிந்த அளவுக்கு நிதிகளை கொடுங்கள். பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தார்கள் என்ன முடிவு செய்தார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை, அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்லப்படும். தாராளமாக கொடுங்கள், அதற்கான இந்த வாரம் கெஞ்சத்தனம் செய்யுங்கிறது அல்ல, இப்பொழுதே எடுத்து வைத்து விடுங்கள். அல்லாஹ் அதை கொண்டு எங்களுக்கு நல்ல முடிவையும் தருவான், நல்ல மூத்தையும் தருவான். அல்லாஹுடைய வேதனை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். ரப்புல் ஆலமீன் அவருடைய கருணையை கொண்டு நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிக்கட்டுமாக. அல்லாஹுடைய சோதனைகள் வேதனைகள் விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டுமாக. நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நல்ல மூத்தை தரட்டுமாக. மூத்தாகிவிட்டவருடைய கபரை அல்லாஹ் தாலா பிரகாசமாக சொற்கத்துடைய பூஞ்சலை ஆக்கி அருளட்டுமாக. வாஹரு தவானா அனில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.